ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். எரேமியா 30:18. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமேன். யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புகிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆமேன். இது கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை முன்னறிந்த தேவன் ஆமேன் எழுதி வைத்திருக்கிறார், சொல்லுகிறார், வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நிச்சயம் அதில் வாக்கு மாறமாட்டார், நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். உன் ஆமேன் அல்லேலூயா கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புகிறார். இதுவரைக்கும் உன்னுடைய வீடுகளில் நீ குடியிருக்க முடியவில்லை, இதுவரைக்கும் என்னுடைய வாசஸ்தலத்தில் என்னை குடியிருக்க முடியவில்லை என்று சொல்லுகிறாயா? கர்த்தனுடைய சிறையிருப்பை திருப்புகிறார். ஆமேன். பிரியமானவர்களே, உன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். வெளியே வாசலிலே நின்றாலே ஆமேன் பயங்கர போராட்டம், வெளியே கடந்து வர முடியவில்லை. ஆமேன். வீட்டுகளிலே நான் அடைபட்டு கிடக்கிறேன் என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நிச்சயமாக தேவன் உன்னை ஆமேன் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். அரண்மனை முன்போல் ஸ்தாபிக்கப்படுமாமாங்க. பிரியமானவர்களே, என்றைக்கு அந்த வீட்டுக்குள் குடியேறும்போது உனக்கு இருந்த அதே மகிழ்ச்சி, அதே சந்தோஷம், என் இயேசு ஆமேன் எல்லா இக்கட்டுகளையும் மாற்றி ஒரு சமாதானத்தை உனக்கு தருவார், ஒரு சந்தோஷத்தை தருவார். ஆமேன். கர்த்தர் வாக்கு பண்ணினார், நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். பயப்படாதிருங்க. அல்லேலூயா. அவருடைய வசனத்தின் மீது நம்பிக்கை வைங்க. ஆண்டவருடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அமேனன் வாசஸ்தலங்களின் மேல் இரக்கத்தை கட்டளையிடுவார். நிச்சயம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னவர் அப்படியே செய்வார். அவரை நம்புங்க, அவரையே ஆராதிங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ.